டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கய்யா. வணக்கங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. கேஎஸ் பண்ணிக்கம்மா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து வந்துருக்கம்மா. எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க? கடந்த 10 வருஷம் வந்துருக்கேங்கம்மா. 10 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்குங்கம்மா. எங்களுக்காக சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா இப்போ எந்த விஷயத்தை சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து பிறக்கும்போது வந்து சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து பிறந்திருக்கிறேங்க. அங்கே குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தீராத சைவங்கிறத விட அசைவ விருத்தி நிறைய இருந்துட்டு இருந்தோம். அப்போ ஆசானை பார்க்கறதுக்கு மொதல் மொதல் வந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஆசானெலாம் பார்த்த உடனே என்னை பார்த்த உடனே முதல் கேட்ட கேள்வி அதுதான், நீ அசைவ வெறியனாச்சே அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே ஓடவே இல்லை. நம்ம எங்கேருந்தோ பல மைல் தாண்டி வந்திருக்கிறோம், நம்ம ஆயுசம் சாப்பிட எப்படி தெரியும் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, அன்னைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐயா சொன்னாங்க, அசைவம் சாப்பிட நிறுத்திக்கப்பா, நிறுத்திக்கிட்டே ஆசி நிறுத்தலைன்னா உனக்கு வந்து அறக்க குணமோ மூர்க்க குணம் தான், ஒரு சாந்த குணம் வரவே வராது அப்படின்னாங்க. அன்னைக்கிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அசைவம் சாப்பிட்ற எண்ணம் வந்து ஒரு துளி அளவும் இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஆசனம் அது என்னோடய லைஃப்பில் பெரிய ஒரு மாற்றம். அவது போக பார்த்திங்க அப்படின்னா, எங்கள் கூட வந்து கோயம்புத்தூர் நண்பர் ஒருத்திருக்கிறாரு, அவர் பேர் வந்து சி கலையரசன். அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 குழந்தைங்க. அதில் ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா, 2வது குழந்தைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வயசு இருக்கும், கால் வந்து அவங்களுக்கு நடக்க முடியாது. அவங்க கோயம்புத்தூர் உள்ள எல்லா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலையும் பார்த்து முடிச்சிட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்குமே வந்து அந்த பொண்ணால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் மருதமலையில் வந்து தொண்டு செஞ்சிட்ருக்கிறோம். அப்போ தொண்டு செஞ்சிட்டப்போ பார்த்திங்கன்னா ஞானத்திட்டு புக்கு கொடுத்து அது மூலமாக கேள்விப்பட்டு எங்கள் கடைக்கு வந்தார். ஐயா அந்த மாதிரி புக்கில் பார்த்தீங்கய்யா, ஞானிக்கிட்ட வந்து என்ன கேட்டாலும் தரதாக வந்து நீங்கள் கொடுத்த பத்திரிக்கையில் படித்தங்க, இந்த மாதிரி என் குழந்தைக்கு வந்து நடக்கவே முடியல, ஆனால் டாக்டருக்கு வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, உங்கள் ஆசாண்ட போனால் கண்டிப்பாக நடக்குமா ஐயா அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் சொன்னோம், நீங்கள் ஆசான்ட்ட போகிறது கண்டிப்பாக நடக்கும், ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆசான் சொல்கிற வழிமுறையை வகுத்து அவங்க சொல்கிற கொள்கையை பின்பற்றி நடத்தினா கண்டிப்பாக நீங்கள் நடக்குமையா அப்படின்னு. என்னையே நான் பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு அப்படி. அப்போ நீங்கள் அசைவமாக செய்யுமான்னு கேட்டேன், நாங்கள் அசைவமே அப்படின்னாங்க. இன்றைக்கி இன்றைக்கிலேருந்து ஒரு மண்டலத்துக்கு நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் அந்த 130 மகன்கள் போட்டு இதை சொல்லிட்டு வாங்க ஐயா அப்படின்னு. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லையா, நான் வந்து குழந்தைய வந்து கூட்டினு ஆசான பார்த்தே ஆகணும்னு அப்படின்னு. சரிங்க நீங்கள் போங்க, கண்டிப்பாக போய் ஐயாட்ட போய் பாருங்கள், ஆசி கொடுப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஐயா வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஐயாட்ட போய் காட்டிருக்காங்க. அப்போ ஐயா இந்த மாதிரி சொன்ன உடனே இந்த மாதிரி நல்ல முடியாதுன்றியா அப்படின்னா, அப்போ ஐயா சொன்னாங்களாம்மா, இன்றைக்கிலேருந்து 3 நாளைக்கு குடியில் தங்கி அந்த குடியில் உணவு வந்து குழந்தை கொடுப்பா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அவங்களும் நேரம் ஐயா இந்த மாதிரி 3-5 அப்போ பில்டிங்கெலாம் இந்த மாதிரி ஆகலை, பழைய பில்டிங். அப்போ அங்கே உட்காந்து தங்க வச்சுருக்காங்க. அவங்க உட்காந்து நைட்டு அந்த எப்படி குழந்தை நடக்கும் நடக்காதுன்னு சொல்லி அந்த ஒரு இதிலே அவங்க போயிட்டுருக்கிறாங்க. நைட்டு ஒரு 11:50-12 இருக்கும் பார்த்திங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக உட்காந்து பேசியிருக்கிறாங்க. அவங்க கண்ணிமைக்க நேரத்தில் அந்த குழந்தை வந்து அப்படியே ஓடிட்டே இருந்திருக்கு. அந்த அம்மா அப்போவே நைட்டு 12:30 ஃபோன் போட்டுட்டு, ஐயா என் பிள்ளை நடந்துடுச்சியா, ஓடிடுச்சிங்கய்யா, உங்களுக்கு நான் எப்படி நடந்து சொல்கிறதே தெரியல அப்படின்ட்டு அவ்வளவு அவங்க கண்ணீர் மழுக வந்து அவங்க சொன்னாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க, ஐயா என் பிள்ளை நடக்க வச்ச கடவுளையா நீங்கள் அப்படி, நான் கடவுள் இல்லாமல் ஆசை வந்து அங்கே கிடக்காரம்மா. இந்த நிமிஷத்து வரைக்கும் அவங்க வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து அவங்க அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்னும் அந்த அம்மா சொல்லுவாங்க, உங்கள் பாப்பா எங்கே நடந்தால் ஓங்கார்குடியில் நடந்தாங்க அப்படிம்பாங்க. அப்புறம் இப்போ சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நண்பர் சுரேஷ் வந்து வந்திருக்காரு, அவர் வந்து காயல் பட்டினத்துலேருந்து வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா சிறுதெய்வ வழிபாடு அவங்க வழிபடக்கூடிய மக்கள். அவர் வந்து ஐயாவை வணங்க ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிறுதெய்வ வழிபாடுக்கு போகிறது அவருக்கு இஷ்டமே கிடையாது. இருந்தாலும் அவங்க தாய் தந்தையருடைய வற்புறுத்தி இனங்க வந்து அவங்க அந்த போயிட்டுருக்கிறாங்க. அப்போ அவர் ஆனந்த வேலை போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கெட்டிப்பட வச்சுருக்காங்க. அப்போ இவர் அந்த ஆடை பார்த்து சொல்கிறார், ஐயோ அரங்கா நாளைக்கு இதெல்லாம் வெட்டிடுவாங்களே அப்படின்னு ரொம்ப மழை உறங்கி வேண்டிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆடு பார்த்திங்க அப்படின்னா அவரை பார்த்து வந்து அவரே பார்த்துட்டே இருக்குது. அப்போ அவர் வேண்டாரு, நாளைக்கு நீ மண்டே மட்டும் ஆட்டிடாத, மண்டே ஆட்டுன்னா உனக்கு போட்டுருவாங்க ஐயா அப்படின்னு வேண்டல் வச்சுட்டு ஐயா இந்த இதை காப்பாற்றிங்க அப்படின்ட்டு விட்டுட்டார். அவர் விட்டுட்டு போயிட்டு வேண்டல் வச்சுட்டு போயிட்டார். திரும்பி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா 4:00 போல் அங்கே அந்த பக்கம் வந்திருக்காரு. இவர் போகும்போது எப்படி அந்த ஆடு நின்றுச்சோ அதே பொசிஷனில் அப்படியே நின்றுட்டுருக்கு. அவரும் இது பார்க்குறதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா 4:30-5 சாயங்காலமாச்சு, மறுபடியும் விடிஞ்சு அவரை விடிய விடிய அந்த கோயில் நடக்கும். மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா அந்த அதை கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க, அது கடைசி வரைக்கும் மண்டே ஆட்டவே இல்லை. அவங்கள என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, முடியவில்லை. கடைசியாக இருந்தது அவுத்து விட்டுட்டாங்க. அப்போ சொன்னார், ஐயா நான் ஐயாட்ட வந்து ஒரு சின்ன வேண்டுதலாக வச்சேன், ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு ஐயா ஆசி கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐயா வந்து என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரே வழி சொல்கிறாங்க, நம்மளோட கர்மபண தீரணுமா, தர்மம் செய்,
மித்தமத்த கோயிலுக்கெல்லாம் போகணுங்கிற அவசியமே இல்லை. தர்மம் செய்யுங்க, பசித்து இலகுற அன்னதானம் பண்ணுங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து சகுனியில் கடைப்பிடிச்சு ஆசனை பாருங்கள். கங்கையிலும் காவிலும் 100 முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில் காலத்தையை சுற்றி வெங்கோடைய பல நோன்பை ஏற்றுடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகம்புலாம் செய்து பங்கம்புலா வேதியர்கை பணமொழி தந்து பசுவதனை பூஜித்து அதன் கழிவை தான் ஒன்று தங்கள் உயிர் மோட்சத்தை முயலும் தயவு இல்லார் சக்தியம்மா முக்தியடைன்னு சொல்லிட்டாங்க. ஐயா அந்த வழியை தான் பின்பற்றிருக்கிறாங்க. ஐயாவெல்லாம் நமக்கு கிடைச்சதை வந்து பெரிய பாக்கியம். ஐயாவோடய திருவடியை பிடிச்சி ஐயாவுடைய கருத்தை அவங்க வழியில் போய் எல்லாரும் ஜென்மத்தை கடத்தி எடுக்கணும், எல்லாரும் குரு அருள் பெறணும்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன குழப்பங்கள் இருந்தாலும் சரி, யார் கைவிட்டாலும் சரி, என்ன ஒரு குடும்பத்தில் பிரச்சனையா, கல்யாணம் இல்லையா, வேலை இல்லையா, குழந்தை இல்லையா, தொழில் சரியில்லையா, என்ன சரியில்லாமல் பரவாயில்ல, ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து நீ குடியில் மட்டும் மிதிச்சு பாருங்கள். அந்த மிதித்தவங்களுக்கு அடுத்த செகண்ட் உங்களால் உணர முடியும். இதை வந்து நம்ம மொத்தமொத்த விளம்பரத்துக்காகவோ போலிக்காகவோ யாரும் இதை பண்ணுறதெல்லாம் கிடையாது. நீங்கள் உள்ளே வந்து பார்த்தாலே தெரியும், சுற்றியில் எங்கேயுமே கேட்டு கிடையாது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். இதுக்கு ஐயா வந்து சொல்லுவாங்க, ஒரு தடவை வந்து முருகான்னு சொல்லி பாருப்பா, அருமையை புரியும்பாங்க. அதனால் எல்லோரும் குருவடி திருவடியை பற்றி எல்லோரும் ஜென்மத்தை கடத்திடுங்கிறது ஐயாவோட ஆசை, இந்த அடியினுடைய ஆசை. வாய்ப்பு இருந்தால் மக்கள் எல்லோரும் ஞானத்திட்டு புக்கத்தை வந்து மறக்காமல் அதை வாங்கி படிங்க, ஐயாவோட அருள்வரை கேளுங்க, ஐயா சொல்லப்படி நடந்து எல்லோரும் ஜென்மத்தை கடத்திடுங்க. ஆமாங்கம்மா, எங்கள் கடையில் வச்சு அன்னதினமும் ஐயா வந்து ஒரு 90 நபருக்கு அன்னதானம் பண்ணக்கூட வாய்ப்பு கொடுத்துருக்காங்கம்மா. அது என்ன சொல்லுவீங்க, மக்களுக்கு என்ன சொல்லி அன்னதானம் கொடுக்குறீங்க, என்ன சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டு அதை பற்றி? இல்லைம்மா ஐயா, இது வந்து ஐயாவோட அருள் பிரசாதம்மா. இந்த இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாப்பாடுன்னு கிடையாது, உங்களுக்கு என்ன நோய்கள் இருந்தாலும் சரி இதை நீங்கள் சாப்பிடும்போது முருகான்னு சொல்லிட்டு அரங்கான்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க, கண்டிப்பாக அந்த நோய் குணமாகும். இந்த நோய் குணமாகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம கூட நண்பர்கள் நிறைய பேர், அதுக்கு உண்டான ஆதாரம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்கள் அனுபவங்களை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிம்மா.